लूका का दूसरा अध्याय का 10 वचन। लूका रचित सुसमाचार दूसरा अध्याय का 10 वचन, 10 11 वचन को पढ़ेंगे। लूका எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10 11வது வசனங்களை படிப்போம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். லூகா 2:10-11 பண்ணா தப் சொர்கதூத் நே உசே கஹா, சொர்கதூத் நே உசே கஹா, மத் டரோ கியோங்கி தேகோ மே துமே படே ஆனந்த் கா சுசமாச்சார் சுனாதா ஹூ, படே ஆனந்த் கா சுசமாச்சார் சுனாதா ஹூ, जो सब लोगों के लिए होगा, सब लोगों के लिए होगा, कि आज दाऊद के नगर में, दाऊद के नगर में तुम्हारे लिए एक उद्धारकर्ता जन्मा है, तुम्हारे लिए उद्धारकर्ता जन्मा है, और यही मसीह प्रभु है, मसीह प्रभु है, सभी के लिए है, तुम्हारे लिए है। बोले सभी के लिए है, मेरे लिए भी है, मेरे लिए भी है, सभी के लिए है, सभी के लिए है, मेरे लिए भी है, मेरे लिए भी है। दुनिया में काफी सारे बातों से हम आनंदित हो सकते हैं। உலகத்திலே பல காரியங்கள் பல விஷயங்களின் மூலமாக நாம் சந்தோஷம் அடையலாம். கிறிஸ்துமஸ் கா கேக் காண மே எக் மஜா ஆ சக்தா ஹை, கிறிஸ்துமஸ் ஓட கேக் சாப்பிடுவதிலே நமக்கு மிகவும் இன்பமாக இருக்கும். பர்த்டே மே சாக்லேட் காயங்கே கேக் காயங்கே உஸ்மே பி ஆனந்த் ஹோதா ஹை, பர்த்டேவிலே நாம் சாக்லேட் கேக் இதெல்லாம் சாப்பிடுகிறோம் அதிலே நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. யஹா சே சலோ யஹா சே ஃப்ளைட் பக்கட் கே சென்னை மே ஜாயங்கே டெல்லி ஜாயங்கே ஃப்ளைட் மே 2 கண்டா பைட் கே பஹலே பார் ஜாதே ஹை தோ பஹுத் ஆனந்த் லக்தா ஹோகா, அரே ஹவா மே ஹம் உட் ரஹே ஹை பஹுத் மஜா ஆயேகா உஸ்மே பி எக் ஆனந்த் ஆயேகா. இந்த இடத்திலிருந்து நாம் ஏரோப்ளேன்ல நாம் சென்னைக்கோ டெல்லிக்கோ நாம் ஏரோப்ளேன்ல செல்லும் பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். நாம் முதலிலே நாம் இந்த பிளேன்ல விமானத்திலே நாம் செல்கிறோம் என்று சொல்லி மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். நான் தோ கே 2 தின் லக்தா யஹான் சே சுபே பைட்டேகா ஆஜ் கல் ஷாம் கோ 2 தின் கா யாத்ரா 2 கண்டா மே ஹோ ஜாயே தா கிட்னா அச்சா ரஹேகா தோ பஹுத் ஆனந்த் லக்தா ஹோகா. இல்லை என்றால் 2 நாள் பிரயாணத்திலே நாம் செல்கிறோம், அந்த 2 நாள் பிரயாணம் 2 மணி நேரத்திலே நாம் செல்வதனால் எவ்வளவு சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. ஓ பி ஆனந்த் ஹே லேகின் வோ ஆனந்த் தோட சமய கலியே ஹே, அதுவும் ஆனந்தம் தான், ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஔர் காஸ் ஜோ ஜானே வாலா உன்கோ ஹி ஆனந்த் ஹே, பாக்கி லோக் ட்ரெயின் மே ஜானே வாலே உன்கே சாம்னே வோ ஆனந்தித் யே லோக் வோ பி சாலு டப்பா மே ஜாயேங்கே உன்கோ ஆனந்த் நஹீ ஹோகா தக்லீஃப் ஹோகி சலோ ஜானா ஹி படேகா கர்கே லோக் சலே ஜாதே ஹே. அந்த விமானத்திலே செல்லுகிறவர்களுக்கு தான் ஆனந்தம் உண்டாகிறது, அவர்களோடு கூட இருக்கிற மற்ற யார் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்பொழுது அதுவும் உடன் டிக்கெட்லே வாங்கி அந்த ஒரு நெருக்கடியான நிலைமையில பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கு இன்னும் அது ஆனந்தம் இல்லை. தோ இஸ்லே குச் பாத் ஹே மேரே லியே ஆனந்த் ஹோ சக்தா உஸ்கே வஜே சே தூஸ்ரே லோகோங்கோ ஆனந்த் மிலேகா நை ஷாயத் மிலேகா நை பி மிலேகா. சில விஷயங்களிலே நமக்கு ஆனந்தம் கிடைக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்காமலும் இருக்கலாம். சப்போஸ் கிசி கா மகான் மில் கே கிசி கா கோய் காடி மில் கே ठीक है उनके खास दोस्त सार उसके आनंद के साथ आनंद होंगे, लेकिन बाकी लोगों के लिए वो आनंद की बात नहीं. वो व्यक्ति पर्टिकुलर आदमी जो खास व्यक्ति जिसको मिला उसी का आनंद, சபி கே லியே ஆனந்த் கி பாத் நஹீ ஹை. ஒருவேளை ஒரு சில யாருக்காவது ஒருவருக்கு வீடு கிடைத்தாலோ வண்டி வாங்கினாலோ அவர்களுக்கு அது மிகவும் ஆனந்தமாக இருக்கும், ஆனால் மற்றவர்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. அவர்களுடைய நண்பர்கள் வேண்டுமென்றால் கொஞ்சம் அவர்களோடு கூட சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அது எல்லாருக்கும் அந்த இடத்துல ஆனந்தத்தை கொடுக்காது. லேக்கின் ஏக் சந்தேஷ் ஸ்வர்கி தூத் வஹான் பர் பதா ரஹே படே ஆனந்த் கா சுசமாச்சார் மே சுனாதா ஹூ தும்ஹாரே லியே மசீ दाऊद के नगर में जन्म हुआ है, वो तुम्हारे लिए है, सभी के लिए है. இந்த இடத்திலே தேவதூதன் வந்து அந்த இடத்திலே ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஓ ஆப்கே லியே ஹை சுப சந்தேஷ் சப்கே லியே பி ஹை, அந்த நற்செய்தி உங்களுக்கும் தான், எல்லாருக்கும் அந்த நற்செய்தி. அமரா தேஷ் மே குச் லோக் சோச்தே ஈஷு மசி ஹோகா வோ கிறிஸ்தி லோகோங்கோ பகவான் ஹை ஐசா சோச்தே ஹே. நம் தேசத்திலே இப்படியாக ஜனங்கள் நினைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய கடவுள் என்று சொல்லி. ஔர் தூஸ்ரா பி லோகோங்கோ மன் மே சபி ஏகி ஹை ஐசா கர்கே எக் ஜூட்டா மே
वो लोग सब लोग पढ़े रहते हैं இப்படி பலர் இருக்கிறார்கள் எல்லாம் ஒன்றுதானே என்று சொல்லி இப்படிப்பட்ட பொய்யான மாயையிலே பலர் விழுந்து கிடக்கிறார்கள் लेकिन आपके लिए भी यीशु आया मेरे लिए भी आया सभी के लिए आया उद्धारकर्ता बनकर यीशु दुनिया में आया है இயேசு கிறிஸ்து இரட்சகராக உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத் முழுமைக்கும் அவர் இரட்சகராக அவர் பிறந்தார் छुड़ाने वाला बनकर आया है அவர் விடுவிக்கிறவராக பிறந்தார் हमको पापों से छुड़ाने के लिए आया है நம்மை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக அவர் வந்தார் तो बाइबल में हम देख रहे मत्ती का 1:21 में मत्ती 1:21 ले நாம் பார்க்கிறோம் यीशु का नाम का मीनिंग ही है पापों से छुड़ाने वाला है இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இயேசு என்ற அந்த பெயருக்கு அர்த்தமே அவர் பாவங்கள் பாவத்திலிருந்து രക്ഷிக்கிறவர் பாவத்திலிருந்து ஜனங்களை രക്ഷிக்கிறவர் மத்தேயு 1:21 படியே மத்தேயு 1:21 வா புத்திர ஜனேகி ஓ புத்திர ஜனேகி और तू उसका नाम यीशु रखना उसका नाम यीशु रखना क्योंकि वह अपने लोगों का उनके पापों से उद्धार करेगा उनके पापों से उद्धार करेगा हालेलुया तो देखिए उनका नाम भी पहले बताया गया जन्म बच्चे जन्म होने से पहले स्वर्गीय दूत नाम भी दे दिया ये नाम रखना है क्योंकि उद्धार करता है लोगों को अपने लोगों को अपने उनके पापों से छुड़ाएगा அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவதூதன் வந்து அவர்களிடத்தில் பெற்றோர்களிடத்தில் சொல்லிவிட்டார் இப்படியாக ஒரு குழந்தை பிறக்கும் அது எல்லா சகல ஜனங்களுடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக அது பிறக்கும் அதற்கு நீ இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி முன்பதாகவே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டாயிற்று பாப் ஜோ ஹே துனியா கி சாரே சமஸ்யா கா மூல் ஜடு பாவம் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறாக இருக்கிறது வஹீ சே பைதா ஹோதே ஹுவே காஃபி சாரே बातें निकल आते हैं बीमारी है शराप है झगड़ा है कमी गटियां है जो भी परेशानियां है सब वहीं से सोता के जैसे वहीं से सारे पानियां नदी जैसे इस दुनिया में फैलते रहता है அந்த பாவமாகி அந்த வேரிலிருந்து தான் குறைகள் சோதனைகள் வேதனைகள் உபத்திரவங்கள் வியாகுலங்கள் துன்பங்கள் வியாதிகள் எல்லாம் அதிலிருந்து தான் அது ஒரு ஊற்று போல இருக்கிறது அந்த பாவம் என்பது அந்த ஊற்றிலிருந்து இப்படிப்பட்ட பொல்லாத தீமையான காரியங்கள் அது வந்து கொண்டே இருக்கிறது நாம் பார்க்கிறோம் जब तक दुनिया में पाप नहीं था शैतान का नजर भी नहीं था वो घुस ही नहीं पा रहा था दुनिया में उसका कोई काम हो नहीं पा रहा था உலகத்தில் பாவம் இல்லாத வரைக்கும் அந்த இடத்துல சாத்தான் நுழைவதற்கு ஒரு இடம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை அந்த இடத்துல அவர் நுழையவே முடியாது இருந்தது लेकिन जब पाप आ गए शैतान उसके पीछे पीछे दुनिया के अंदर अपना प्रभाव डालने लगा है ஆனால் அந்த பாவம் என்று அது பாவம் வரும் பொழுது அவர் பின்னாலவே சாத்தான் வந்து அவனுடைய ஆதிக்கத்தை இந்த உலகத்திலே அவன் ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இஸ்லே யோவான் நாம் படுற யோவான் கி பத்திரிமே பரமேஸ்வர் கா புத்திர ஜனம் ஹுவே ஹே शैतान की कामों को नाश करने के लिए जन्म हुआ है இதிலே இதனாலதான் நாம் யோவான் புத்தகத்திலே படிக்கிறோம் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் சாத்தானின் சகல கிரியைகளையும் அழிப்பதற்காக வெளிப்பட்டார்னு சொல்லி और कैसे वो शैतान की कामों को नाश करता है हमारा जीवन से पापों को हटा देते हैं इसके वजह से शैतान के कामों को रोकावट कर देते हैं எப்படி அவர் சாத்தானின் கிரியைகளை அழித்து போடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்களை அவர் அகற்றி விடும் பொழுது சாத்தானுக்கு அந்த இடத்துல கிரியை செய்வதற்கு இடம் இல்லாதபடி அவர்களை தடுத்து போடுகிறார் பாப் के सामर्थ्य से आपको छुड़ाएगा பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் பாப்போம் की जो दोष लगाने का विवेक मन से आपको छुड़ाएगा குற்றம் குறை சொல்லுகிற ஒரு குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் पाप के परिणाम में आने वाला जो भी बीमारी है समस्या है उसमें से भी आपको छुड़ाएगा பாவத்திலிருந்து வருகிற பாவத்தின் மூலமாய் வருகிற பிரச்சனைகள் வியாதிகள் இதெல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார் हमारा पापों को उनके खाता से पूरा पूरा हटा देगा நம்முடைய பாவத்தை அவருடைய उनके के खाते से हटा देंगे அவருடைய அந்த புத்தகத்திலிருந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் அகற்றி விட்டார் क्योंकि उद्धारकर्ता जन्म हुआ है ஏனென்றால் இயேசு இரட்சகர் பிறந்திருக்கிறார் ஓ जन्म हुआ और मरने के लिए जन्म हुआ है அவர் பிறந்தார் அவர் மரிப்பதற்காகவே பிறந்தார் और मानव जाति के पापों के लिए बलिदान भी हो गया है அவர் மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் பலியாக ஆனார் अभी उद्धारकर्ता है हमारे लिए स्वर्ग में विराजमान है நம்முடைய இரட்சகர் இப்பொழுது பரலோகத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் ஓ அமாரா பாபோங்க பலிதான் பாபோங்க பிராயச்சித் கியா இஸ்லே அமாரா பாபோங்க க்ஷமா கர்னே கா அதிகார் உஸ்கே பாஸ் ரஹதா ஹை அவர் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்திருக்கிறார் எனவே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு தேகே தோ சீஸ் ஹோதி ஹை
இரண்டு காரியம் உண்டு. அகர் ஆப் மேரே விரோத மே பாப் கியே ஹே, நீங்கள் எனக்கு விரோதமாக பாவம் செய்தால், தூசரா கோய் உஸ்கோ ஷமா கரேங்க உஸ்கா கோய் மத்லப் நஹி ரஹேகா. நீங்கள் எனக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது மற்றவர்கள் வந்து அதை மன்னித்தால் அது ஒன்றும் அர்த்தமே இல்லை. மஹி உஸ்கோ சோட் தேனா சலோ டீக் ஹே புல் ஜாதோ புல் ஜா மாஃபி கர் ததா மஹரோ கோய் உஸ்கோ கர்னா படேகா. வைசே அகர் பர்மேஷ்வர் கே சாத் ஹம் பாப் கி பர்மேஷ்வர் கே விரோத மே ஹம் கியே ஹே, பரமேஸ்வர் ஹமே மாஃப் கர் சக்தே ஹே. நான் அதை மன்னித்து விட்டு விடுங்கள் என்று சொல்லும் பொழுதுதான் அதில் அர்த்தம் உண்டாகிறது. அதே போல நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவங்களை தேவன் வந்து மன்னிக்கும் பொழுதுதான் மன்னிப்பு உண்டாகிறது. அவர் உஸ்கிலே பிராயச்சித் பன்கர் பரமேஸ்வர் க புத்திர இஸ் துனியா மே ஜனம் ஹுவா ஹை கஹதே ஹமே ஜீவன் தேனே கே லியே ஆயா பஹுதாஜ் சே தேனே கே லியே ஆயா ஹூன் அச்சா சர்வா மே ஹூன் மே அச்சா சர்வா அப்னே பேடோ கே லியே ஜான் பலிதான் தேதா ஹை மே ஜான் பலிதான் தேகர் மேரே பேடோ கோ சுரா மே சுடாதா ஹூன் யஹி பிரபு இயேசு கா வச்சன ஹை. பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் பரிகாரமாக ஆனார். அவர் நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நல்ல மேய்ப்பராக வந்தார். தம்முடைய ஆடுகளுக்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். பலே பாபியோ கோ சுடாதா ஹை, பெரிய பாவியையும் விடுவிக்கிறார். சோட்டா பாபி கோ வி சுடாதா ஹை, சின்ன பாவியாக இருந்தாலும் அவனையும் விடுவிக்கிறார். சாரே பாபி கே லியே உதார் கர்த்தா ஏகி ஹை, எல்லாருடைய பாவங்களுக்கும் ரட்சகர் ஒருவரே. படை ஆனந்த் கப் மிலேகா, பெரிய மிகவும் பெரிய சந்தோஷம் எப்பொழுது உண்டாகும்? ஜப் பாபோ கி ஷமா ஹோதீ ஹை, எப்பொழுது பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகிறதோ அப்பொழுதுதான் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஓஹி ஷமா கர்னே கே லியே இயேசு ஜகத் மே ஆயா ஹை, அந்த பாவ மன்னிப்பை தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆஜ் ஆனந்த் கி சந்தேஷ் கோ மே ஆப்கோ சுனானா சாத்தா ஹூம், இன்றைக்கு நான் மிகுந்த சந்தோஷம் தரக்கூடிய அந்த நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். படே ஆனந்த், மிகுந்த சந்தோஷம். அதி ஆனந்த், மிகுந்த சந்தோஷம். அவர் காத்தே பைபிள் காத்தே ஆனந்தி ஆனந்த், பூரா பூரா ஆனந்த், ஆனந்தம் ஆனந்தம், முழுமையான ஆனந்தம், பரிபூர்ணமான ஆனந்தம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறது. தோ தீன் லெவல் மே ஆனந்த் கி ஆஜ் ஹம் பாத் கரேங்கே, இன்று மூன்று விதமான லெவல்ல இருக்கிற அந்த ஆனந்தத்தை குறித்து நாம் இன்றைக்கு பேசுவோம். படே ஆனந்த், பெரிய ஆனந்த், ஜாதா ஆனந்த், பூரா ஆனந்த். அநேகருக்கு மிகுந்த ஆனந்தம், ஆனந்த சந்தோஷம், பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண மகிழ்ச்சி. மேன் ஆப்கோ சம்ஜாதா ஹூன், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏக் மக்கான் ஆப்கே பாஸ் ஹை, ஒரு வீடு உங்களிடத்தில் இருக்கிறது. உஸ் ஏக் மக்கான் படா மக்கான் ஹை, அந்த வீடு பெரிய வீடாக இருக்கிறது. ஆப்கே லே காஃபி ஹை, உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஏ படே ஆனந்த், இது ஒரு பெரிய ஆனந்தம். அகர் சோட்டா கர் ஹை, இது ஒரு சின்ன ஒரு வீடாக இருக்கலாம். அதிகமான வீடுகள் இருந்தால், 20-25 மக்கான் ஹோகா, 20-25 வீடுகள் இருந்தால், பாஸ்டர் ஜி ஏக் மக்கான் கே லியே தடப்புற 25 மக்கான் கா லால்சா கர் ரஹே ஹம்லோகோ கஹான்சே ஹோ பாயேகா. டீக் ஹே பிரபு போல்தே ஜாதா மக்கான் மிலேங்கே, ஜாதா சே ஆனந்த் ஹை, சப்கோ பாண்ட் சக்தே ஹை, பரமேஸ்வர் ஐசா ஜாதா ஆனந்த் ஹமே தேதா ஹை. 25 வீடுகள் ஆண்டவர் உங்களுக்கு தந்தால் நீங்கள் இப்படி சொல்லலாம், என்ன பாஸ்டர் நாங்களே ஒரு வீட்டுக்காகவே நாங்கள் இன்னும் தவித்துக் கொண்டிருக்கிறோம், 25 வீடு எங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? 25 வீடு உங்களுக்கு தேவன் தரும் பொழுது நீங்கள் அநேகருக்கு அதை பகிர்ந்து கொடுக்கலாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பரிபூர்ண மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகிறது. லேக்கின் உஸ்கே ஆகே சல்தே ஹுவே, ஆனால் அதற்கு பிறகு அதற்கு முன்பதாக நாம் பார்க்கிறோம், 20-25 அல்ல, பூரா சப் மில் கேத்து கைசரேகா, எல்லாம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் எப்படி இருக்கும்? சாரே ஆஷிஷ் கி சோதா யீஷு மசீஹ, எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றும் இயேசுவாக இருக்கிறார். சப்கேலே ஸ்வர்க் மே மகான் மில்னா சாயே, எல்லாருக்கும் பரலோகத்திலே வீடுகள் கிடைக்க வேண்டும். படா மக்கான் மில்னா சாயே, பெரிய வீடு கிடைக்க வேண்டும். ஜாதா கருக்கு ஹம் லோகோ கே லியே மில்னா சாயே, எல்லாரும் விட நமக்கு கிடைக்க வேண்டும். பூரா பூரா ஹமார தேஷ்வாசி சபிக்கும் மக்கான் வாம் மில்னா சாயே, நம்முடைய நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த இடத்துல பரலோகத்தில் வீடுகள் கிடைக்க வேண்டும். படா ஆனந்த் அமர தேஷ் கே லியே சாயே, மிகப்பெரிய அந்த ஆனந்தம் நம்முடைய தேசத்திற்கும் வேண்டும். ஜாதா ஆனந்த் சாயே, மிகப்பெரிய அதிகமான ஒரு ஆனந்தம் நம்முடைய தேசத்திற்கு வேண்டும். பூரா பூரா சாயே, பரிபூர்ணமான முழுமையான அந்த ஆனந்தம் வேண்டும். சொர்க்க சாரே மக்கான் இந்தியா தேஷ் வாழ்க்கையில புக்கிங் கர்தே நச்சாயே அபிஷே
ताकि स्वर्ग पूरा इंडिया लोगों से भर जाए, नरक काले हो जाए. பரலோகம் முழுவதும் இந்தியாவுக்காக அந்த இடத்துல புக் செய்யப்பட வேண்டும். எல்லா வீடுகளும் இந்தியர்கள் போய் நிரப்ப வேண்டும். நரகம் இந்தியர்களுக்கு காலியாக இருக்க வேண்டும். அவர் நரக மே ஷைத்தான் அகேலா தடப்னா சாயே. நரக ஷைத்தான் கே லியே பனாயா கயா, மேரே லியே ஆப் கே லியே நஹி பனாயா கயா. நரகத்திலே சாத்தான் அப்படியே தவித்து குழம்பி வேதனை அடைய வேண்டும். ஏனென்றால் நரகம் அவனுக்கு தான் படைக்கப்பட்டது. நாம உங்களுக்கோ எனக்கோ நரகம் படைக்கப்படவில்லை. தோ படை ஆனந்தக்கியாக, பெரிய ஆனந்தம் என்ன, அத்தி ஆனந்தக்கியாக, அதிக ஆனந்தம் என்ன என்றால் என்ன, பூரா ஆனந்தக்கியாக, அபி சமஜ் மே ஆ கயா ஹோகா, பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண மகிழ்ச்சி என்று என்ன என்றால் என்ன என்று சொல்லி இப்பொழுது உங்களுக்கு புரிந்து விட்டது. தோ சப்சே பாயில ஆப் படை ஆனந்த் கோ பாலேனா சாயே. எல்லாவற்றையும் விட நீங்கள் பெரிய ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓயே உத்தார கே அனுபவ கோ பானா சாயே. நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்வர்க மே ஆப்கே லியே மகான் அபிஷே புக் கர் தேனா சாயே. நீங்கள் பரலோகத்திலே இப்பொழுதே உங்களுக்கு வீடு அங்க புக்கிங் செய்யப்பட வேண்டும். ஹமாரா குச் லோக ஹை, அமீர் லோக ஹை, கியா கர்தே ஹை, சந்திரமா மே நஹி தோ தூஸ்ரே கோயி கிரஹ மே கர் புக்கிங் கர் தேதே ஹை. பெரிய பெரிய பணக்காரர்கள் சந்திரனிலே கிரக சந்திரனிலே கிரகங்களிலே தங்களுக்காக வீடுகளை புக் செய்கிறதை பார்க்கிறோம். கோயி ஜோ பர்மானே வாலா ஏஜென்ட்ஸ் ஆயேங்கே ஆப்கே லியே மகான் பனாயா ஜாயேகா, ஏக் தியா ஜாயேகா கர்க்கே பைசா கோ சுரா லேங்கி. இப்படியாக ஜனங்களை ஏமாற்றி அவங்களுடைய பணங்களை ஏமாற்றி விடுகிறார்கள். லேக்கின் ஹமாரா யீஷு மசீஹ் நே வாய்தா கியா ஹை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணினார். மே ஸ்வர்க் மே ஜா ரஹா ஹூ, நான் பரலோகத்துக்கு போகிறேன். மேரே பிதா கி கர் மே பூரா மகான் ஹை, கோயி கம்மி நஹி ஹை, படா மகான் ஹை, ஜாதா மகான் ஹை, பூரா மகான் ஹை, பூரா ஆனந்த் கி பர்பூரி ஹை. மே ஆப் லோகோ கே லியே மகான் தயார் கர்னே ஜா ரஹா ஹூ. என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக அந்த இடத்துல சென்று நான் வீட்டை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தோ ஹமாரே லியே மகான் தயார் ஹை, நமக்காக ஒரு வீடு அங்கே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. சப்சே பைலே ஆப் பாபோ கி க்ஷமா பானா சாயே. இதற்கு முதலாவது நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும். பாவ மன்னிப்பை கொன்சா கணாயோ, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் கோரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகவே சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகவே சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ க்ஷமாக்கி நிச்சய கோ பானா ஹோகா, ஸ்வர்க மே ஜக ஹமே பானா ஹோகா. பாவ க்ஷமாக்கி நிச்சய கோ பானா ஹோகா, ஸ்வர்க மே ஜக ஹமே பானா ஹோகா. ஈஷு தேதா ஹை ஆஜ் தேதா ஹை, ஈஷு தேதா ஹை ஆஜ் தேதா ஹை. இஸ்லீ க்ரூஸ் பர் ரக்த் பஹாயா, இஸ்லீ க்ரூஸ் பர் ரக்த் பஹாயா. பாப் க்ஷமா கி நிச்சய கோ பானா ஹோகா, ஸ்வர்க மே ஜக ஹமே பானா ஹோகா. பாப் க்ஷமா கே நிச்சய கோ பானா ஹோகா, ஸ்வர்க மே ஜக ஹமே பானா ஹோகா. படே ஆனந்த் மிலேகா ஜப் ஆப் பாப் க்ஷமா கே நிச்சய கோ பிராப்த் கரேங்கே. மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது. தூஸ்ரா அத்தி ஆனந்த் கியா ஹை ஓ ஆஜம் தேகேங்கே, ஆனந்த சந்தோஷம் என்று சொல்லி அதை நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 2:10, மத்தேயு 2:10. பைலா வச்சன் கியா தா, பைலா வச்சன் கியா தா, முதலாவது வசனம் என்ன, லூகா 2:10 சொல்லுங்க. 2:10 அபிகா வச்சன் கியா ஹை இப்பொழுது ठीक है वो पढ़ना. அதி ஆனந்த் மத்தேயு 2:10. நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷத்தை அடைந்தார்கள். படோ தீகா தோகா தாஸ்
उस तारे को देखकर वे अति आनंदित हो गए हैं। देखिए यहाँ पर कुछ लोग हैं, ज्ञानी लोग यीशु मसीह को मिलने के लिए गए थे। இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் சில சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்திப்பதற்காக அவர்கள் பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு கடந்து வந்தார்கள் वो लोग पूर्व के ज्ञानी लोग कह रहे हैं मतलब हमारा भारत होगा चिन्ह होगा ऐसे कोई देशों के लोग है भले तीन होंगे चार होंगे पता नहीं है लेकिन ये लोग बहुत दूर में जाकर यीशु मसीह को प्रणाम करने के लिए ये लोग गए थे அவர்கள் पूर्व கிழக்கிலிருந்து வந்த ஒரு சாஸ்திரி அவர்கள் சர்வ ஞானிகளாய் சாஸ்திரிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ராஜாவாகி இயேசுவை பார்ப்பதற்கு அவர்கள் அந்த இடத்திற்கு கடந்து வந்தார்கள் कुछ लोग कहते हैं लोग राजा लोग थे शायद हो सकता राजा लोग भी महाराजा को मिलने के लिए दूर में जाकर वहां पर पहुंच गया है சிலர் சொல்கிறார்கள் இவர்கள் ராஜாவாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஆனால் அந்த ராஜாக்கள் கூட பெரிய மகா பெரிய ராஜாவாகி இயேசுவை பார்ப்பதற்காக தூர தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது जब वो लोग यीशु मसीह के जगह में आ पहुंचने के लिए जो उसको दर्शन द मार्ग दर्शन दिया है उस तारों को देखते हुए ये लोग अति आनंद हो गए हैं அந்த இடத்திலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக ஒரு சொப்பனம் ஒரு தரிசனம் கண்டார்கள் அந்த இடத்தில் ஒரு நட்சத்திரத்தை கண்டு நட்சத்திரம் அவர்களை வழிநடத்திய பொழுது அவர்கள் அதை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஜாதா ஆனந்த மில்தா ஹே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கிடைக்கிறது படை ஆனந்த மில்தா ஹே உத்தார் பானே சே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது ரட்சிப்படைவதனால் ஆர் ஜாதா ஆனந்த மில்தா உதார் கர்த்தா கோ மில்னே சே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கிடைக்கிறது ரட்சகரை நாம் சந்திப்பதன் மூலம் அவி மே பூச்சாதா உதார் சாய சுதார் சாய நான் உங்களிடத்திலே கேட்டேன் ரட்சிப்பு வேண்டுமா மாற்றம் வேண்டுமா ஜவாப் கியா தா பதில் என்ன உதார் சாய ரட்சிப்பு வேண்டும் அவி दूसरा सवाल இன்னொரு கேள்வி உதார் சாய உதார் கர்த்தா சாய ரட்சிப்பு வேண்டுமா ரட்சகர் வேண்டுமா உதார் கர்த்தா மில் ஜாயங்க உதார் பி மில் ஜாயங்க உதார் கர்த்தா ஹமே மில் ரஹா ஹை வோ ஜாதா ஆனந்த் ஹை ரட்சகர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அதுதான் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் நமக்கு ஜாதா ஆனந்த் ஹை நமக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஜெசே படா மக்கன் ஜாதா மக்கன் वैसे बड़े आनंद ज्यादा आनंद है எப்படி பெரிய வீடு மிக நிறைய வீடுகள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல மிகுந்த சந்தோஷம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உதாரகர்த்தா ஹி हमको मिल गया है ரட்சகர் நமக்கு கிடைத்து விட்டார் हमारे लिए जन्म हो गया था நமக்காக அவர் பிறந்து விட்டார் हमारे लिए बलिदान हो गया है நமக்காக அவர் பலியானார் और तीसरे दिन जी उठा है அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் 40 दिन दुनिया में अपने चेलों के साथ बातचीत करने के बाद स्वर्ग में उठा लिया गया है அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் தன்னுடைய சீஷர்களோடு அவர் अनेक காரியங்களை கற்றுக் கொடுத்து பேசி கொண்ட பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் और उनको वायदा करके गया है मैं जल्दी वापस आ जाने वाला हूं அவர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு சென்றிருக்கிறார் நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லி பவித்திர ஆத்மாக்கு பேஜுங்கா நான் போய் பரலோகத்திற்கு நான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக அனுப்புவேன் வாய்தாக்கு முத்தாபிக் उसने பவித்திர ஆத்மாக்கு பேஜா ஹே அவர் செய்த வாக்குத்தத்தத்தின் படியே பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பினார் और स्वर्ग पर विराजमान है कभी न कभी कोई न कोई दिन जरूर अचानक आ ही जाएगा அவர் இப்பொழுது பரலோகத்திலே அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அவர் நம்மை சந்திப்பதற்கு அவர் வருவார் तो हम उसको पाना है நாம் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் पाने तक ढूंढना है அவரை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் தேட வேண்டும் ढूंढते रहेंगे तो पाएंगे தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் यीशु ने कहा मांगो तो दिया जाएगा இயேசு சொல்கிறார் கேளுங்கள் தரப்படும் और ढूंढोगे तब पाओगे தேடுங்கள் கண்டடைவீர்கள் கட்டாகத் खुला जाएगा தட்டுங்கள் திறக்கப்படும் ढूंढना है தேட வேண்டும் यीशु मसीह के पीछे पड़ना இயேசுவை அறிவதற்கு அவருடைய தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் கிட்னே தூர் ஹோனே சே பி கோய் பரவா நஹீ ஹே எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை ஹம்கோ இஷு மில்னா சாயே நமக்கு எப்படியாவது இயேசு கிடைக்க வேண்டும் சங்காய் மில்னா சாயே இத்னா ஹீ நஹீ ஹே வெறும் சுகம் மட்டும் கிடைத்து விட்டால் போதும் அது அல்ல ஹம்கோ ஜாதா ஆனந்த சாயே நமக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வேண்டும் ஹம்கோ சங்காய் தேனே வாலா மே சாயே நமக்கு சுகம் கொடுக்கிறவர் நமக்கு வேண்டும் கேவல் உத்தார் மில்னே சே
काम नहीं बनेगा वेरुम रक्षिप्पु नमक्कु किडैप्पदनाल अदु ओरु कार्यत्तुक्कुम आगादु आनंद तो बड़े आनंद तो हो जाएगा तो संतोषम उंडागुम लेकिन कौन उस उद्धार को बचाएगा आनल यार अंदर रक्षिप्पै पादुगात्तुक्कोल्ल मुडियुम आखिर तक उसको कैसे संभालेगा मुच्चु मुडि अदे रक्षियक्को यार अदे पादुगापार उद्धार करता साथ रहेगा आखिर तक आपको चलाते लेके जाएगा रक्षकर उंगलोड कूड इरुक्कुम बोलुदान कडैसि वरैक्कुम अवर नम्मै मुच्चु मुडिय रक्षिक्क वल्लवराय इरुक्कार एक एक तारा एक एक विश्वासी को दर्शाता है ओवर नक्षत्रंगलुम ओवर विश्वासीगळै कुरिक्किरदु तो एक एक विश्वासी लोगों को यीशु मसीह के पास पहुंचाता है ओवर विश्वासीगळुम जनंगळिडत्तिले येसुवै कोंडु सेल्गिरदु जन लोगों को यीशु के पास पहुंचाते हैं जैसे एक तारा जो था वो ज्ञानी लोगों को यीशु के पास पहुंचाए हैं आज एक एक विश्वासी लोग एक एक कलीसिया एक एक प्रभु के संतान प्रभु के दास लोग लोगों को यीशु के पास हम पहुंचाते हैं ताकि ज्यादा आनंद सबके लिए मिल सकेंगे ओवर विश्वासीகளும் இன்றைக்கு ஜனங்களை இயேசுவின் இடத்திலே கொண்டு வரும் பொழுது நமக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகிறது स्वर्ग में भी बहुत आनंद होती है परलोक तिलम मिगंद आनंद संतोषम उंडागिरदु एक पापी मन फिरने से स्वर्ग में बहुत आनंद होती है ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது परमेश्वर के पीछे पड़ना है தேவன் பின்னாலே நாம் அவரை அடைய வேண்டும் பஜன் சங்கீத 145 18 में பைபிள் பதாதா है சங்கீதம் 145 18 ல வசனம் இப்படியாக சொல்கிறது 1 தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார் பண்ணா இந்திமே 145:18 கித்னே யெகோவாக்க புகார்த்தே ஹே சச்சாய் சே புகார்த்தே ஹே உன் சபோக்கேவே நிகட் ஹே ஓ நிகட் ஹே அப் சச்சாய் தில் சே புகாரங்கே மில்லியன் மைல்ஸ் தூர் சே பி फट से आपके पास आने वाला உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எவ்வளவு தூரமாய் எத்தனை மில்லியன் தூரமாய் இருந்தாலும் உடனே அவர் சமீபமாய் உடனே செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் தோ ஐசாயா 55 கா 6 में हम पढ़ते हैं ஏசாயா 55 6 ல நாம் வசனத்தை படிக்கிறோம் 55:6 जब तक यहोवा मिल सकता है तब तक जब तक यहोवा मिल सकता है उसकी खोज में रहो तब तक उसकी खोज में रहो जब तक वह निकट है तब जब तक वो निकट है जब तक वो निकट है तब तक उसे पुकारो तब तक उसके पुकारो கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அபி மில் சக்தா ஹை பிரபு ஈஷா ஆப்கோ மில் சக்தா ஹை இப்பொழுது இயேசு உங்களுக்கு கிடைக்க முடியுமா ஆப் 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் दो साल की यात्रा करके पहुंचना क्या यरूशलेम यीशु मसीह को पाने के लिए நீங்கள் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் 300 ல ஐயோ 5000 6000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நீங்கள் பிரயாணப்பட்டு இயேசுவை பார்க்க நீங்க விரும்புகிறீர்களா 2 வருஷம் 2 साल की यात्रा करके पैदल जाएंगे ऊंट में जाएंगे वो लोग 2 साल लग गए हैं पहुंचते पहुंचते इतना दूर हमें जाना नहीं है अभी यहाँ पर कलिसिया में यीशु आपको मिल जा रहा है அவர்கள் அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த சாஸ்திரிகள் 2 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் சென்று அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் இப்பொழுது அப்படி இல்ல சபையிலே உங்களுக்கு இயேசு கிடைக்கிறார் இயேசுவை பற்றி சொல்லி கொடுக்கப்படுகிறது பகல் में आपको पास आ गए இப்பொழுது உங்களுக்கு சமீபமாகி விட்டது जहां पर भी एक विश्वासी वहां पर एक तारा है उस तारा के द्वारा लोग यीशु मसीह के नजदीक में आप पहुंच जाते हैं எங்கெல்லாம் ஒரு விசுவாசி இருக்கிறார்களோ அதல் அங்கெல்லாம் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது நீங்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சமீபமாய் இருக்கிறீர்கள் तो यीशु आपके निकट आते हैं இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார் उनको पाने से ज्यादा आनंद है அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகிறது उसको पाना है அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் उसको ग्रहण करना है அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் जितनों ने उनको ग्रहण किया उनको परमेश्वर का बेटा बेटी
व्यक्ति होने के लिए अधिकार दिया गया है यार अल्लाम अवर ये चुकंडार गला अवर गले का अवर अवर उड़े संद कुमारनम कुमार पुत्रन पुत्री गल माँ का कुड़ी अंदा अधिकार ते अवर कोड़ त्रिक्रार यीशु मसीह को पाना है येस क्रिस्त वही पेच्चु कल्ला बैंडों पहले पाप की क्षमा को पाना है मुदलाव द पाव मन्नी पे पेच्चु कल्ला बैंडों और यीशु मसीह को ही पाना है पर येस वे नाम पेच्चु कल्ला बैंडों जब यीशु कम पालेते हैं येस वे नाम पेच्चु कंडा पर गे हम क्या करते हैं नाम येन्ने सही ग्रो हम सब कुछ उसको दे देते हैं नम्मुडे एल्ला वच्चे अवर को कोड़ते विड़िगरो ये ज्ञानी लोग ये शास्त्री लोग ने क्या किया है इन्दे शास्त्री गल येन्ने सही ग्रार गल अपने पास सबसे पहले अपना आपको प्रणाम करके प्रभु को दंडवत करके अपना आपको दिया प्रभु की आराधना के लिए अपना आपको लोग दिया है முதலாவதாக அவர்கள் அவர்களை தம்மை தாமே அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள் அவர்கள் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்கள் उसके बाद अपने पास लोबान गंद क्या-क्या है गंदरस ये सब दूसरा सोना ये सोना लोबान गंदरस ये सारे कीमती कीमती चीजों को वहां पर भेंट चढ़ाया है அந்த இடத்திலே அவர்கள் சாம்பிராணி சாம்பிராணியில் தூபம் பொன் வெள்ளை போலம் தூப வர்க்கம் இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக விலையேற பெற்ற அவர்களுக்கு விலையேற பெற்றதை கொடுக்கிறார்கள் ஜப் ஆப் இஷுக்கு பார்த்தே நீங்கள் இயேசுவை எப்பொழுது பெற்றுக் கொள்கிறீர்களோ अपना आपको सब आप दे देते हैं उंगले नींगले कोड़ते विड़गरीरगल आनंद की भरपूरी मिलता है आनंद मिखंदा आनंद संतोष उंगले कुंडागिरद प्रभु को पाना है नींगल रच्च आंडवरे पेच्चुकल्ले वेंडु प्रभु को देना है आंडवरे इडत्तिले उंगले कोड़क वेंडु प्रभु से पाना है आंडवरे इडत्तिलिरुंदु नींगल पेच्चुकल्ले वेंडु प्रभु को पाना है आंडवरे पेच्चुकल्ले वेंडु प्रभु को देना है अवरुक्कु नींगल कोड़क वेंडु लेने से देना अच्छा है नींगल वांगुगिरदे पार्किलुम கொடுக்கிறதே உத்தமம் सबसे पहले उद्धार को पाना चाहिए எல்லாவற்றையும் விட முதலாவது நீங்கள் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் बाद में प्रभु को पाना चाहिए பிறகு நீங்கள் ஆண்டவரே இரட்சகரையே பெற்றுக்கொள்ள வேண்டும் उसके बाद अपना आपको प्रभु के लिए देना है பிறகு நீங்கள் உங்களை தம்மை தாமே நீங்கள் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் प्रभु को पाने का उचित समय यही है ஆண்டவரே பெற்றுக்கொள்வதற்கு சரியான சமயம் இதுதான் कल के लिए ठिकाना नहीं है நாளைக்காக என்று சொல்லி நாளை கடத்த கூடாது நாளை வருமா வராதா என்று தெரியவில்லை कुछ साल पहले हम लोग क्रिसमस की प्रोग्राम ओएनजीसी कॉलोनी में हम लोग रखे थे சில வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஓஎன்ஜிஎஸ்ல கிறிஸ்துமஸ் புரோகிராம் வைத்தோம் अच्छा अच्छा गाना गाए थे हम लोग जितने हो सकते प्रभु के दास लोगों के द्वारा वचन भी हम वहां पर प्रचार कराया गया था நாங்கள் நல்ல நல்ல கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடினோம் அந்த இடத்துல ஊழியக்காரர்கள் மூலமாக சுவிசேஷ வசனங்களை கேட்டோம் वहां पर एक परिवार ஓஎன்ஜிஎஸ் का परिवार है वो लोग नामदारी क्रिस्ती लोग है वो लोग भी आके बैठे हुए थे அப்படி நாங்கள் அந்த புரோகிராம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தவர்களும் அந்த இடத்துல வந்து இருந்தார்கள் कुछ दिन हमारा मीटिंग करते हुए थोड़ा दिन के बाद हम पेपर में देखे थे वो परिवार में उनका बेटी आत्महत्या कर दिया है சில நாட்கள் கழித்து அந்த புரோகிராம் எல்லாம் முடிந்து கொஞ்ச நாட்கள் கழித்து நாங்கள் பேப்பர்ல இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பார்த்தோம் அவருடைய மகள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று சொல்லி देखिए उनके सामने वचन दिया गया है அவர்களுக்கும் அந்த இடத்திலே அவர்களுக்கு முன்பதாக வசனம் கொடுக்கப்பட்டது लेकिन लोग आते नहीं है ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை वो सोचेंगे हमारा संस्था है हमारा ये है हमारा है है उस साल में एक बार जाएंगे ऐसे ऐसे कभी लोग मिलने वाला आनंद को मिलने वाले उद्धारकर्ता को टुकरा देते हैं அவர்கள் இப்படியாக எங்களுடைய சபை வேறு எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு இப்படி என்று சொல்லி அந்த நாளிலே அவர்களுக்கு கிடைத்த அந்த சமயத்தை அவர்கள் வீணடித்து விட்டார்கள் அந்த நாளில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த இரட்சகரை அவர்கள் அவர் வெறுத்து விட்டார்கள் அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள் பாத் மே லோக் பஷ்தாதே ஹே பிறகு அவர்கள் மனம் கலங்குகிறார்கள் बोलते प्रभु हमको छोड़ दिया है பிறகு சொல்கிறார்கள் ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார் प्रभु ने गलती कर दिया है ஆண்டவர் தவறு செய்து விட்டார் ज्यादा இந்து லோகம் கி ज्यादा जो अन्य जाति लोग दुनिया वाले के मन में ये भावना होते हैं भगवान ही सब खेलकूद करता है அநேக இந்து ஜன மக்களுக்கும் அநேக உலக ஜனங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது கடவுள் விளையாடுகிறார் கடவுள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் சொல்லி திருவிளையாடல் ஒய் கேள்குத் சப் ஒய் கர்த்தா ஹை அவர் தான் எல்லா இப்படி திருவிளையாடல்களை பண்ணுகிறார் என்று சொல்லி சொல்கிறார்கள்
पाप वो बोलेगा पाप मैंने तो किया था पाप हम नानदान सही देन वही भगवान ने कराया भाई मैं क्या करूं कोई वही भगवान ने मेरे द्वारा कराया मैं क्या करूं अब अगर इपड़ याक सुनी दार की अंधे दो और कड़ा उल्टा नहीं मोला माँ के दे सही वही वही किरा नान ने सही वे क्या करेंगे सब भगवान ही कर रहा है ये लाम इधर ये रेवन उड़े सही लेने सुनी सुनी दार कर लेकिन सब भगवान नहीं करता है ये लाम ये रेवन सही वादी ले सारे बलाई चीज स्वर्गीय परमेश्वर से उतर आता है எல்லா நன்மைகளும் பரலோகத்திலிருந்து எல்லா நன்மையான எந்த ஈவும் நமக்கு பரலோகத்திலிருந்து உண்டாகிறது லேகின் एकदम बुराई सब शैतान से आता है எல்லா தீமையான காரியங்களும் சாத்தான் இடத்திலிருந்து தான் வருகிறது शैतान की कामों को नाश करने के लिए परमेश्वर का पुत्र जन्म हुआ है சாத்தான் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் பை शैतान की कामों को नाश करने वाला क्या शैतान के काम करेगा क्या சாத்தான் கிரியைகளை அழிப்பவரே சாத்தான் கிரியைகளை செய்வாரா आपके द्वारा पाप करा रहा है क्या உங்கள் மூலமாக அவர் பாவம் செய்ய வைப்பாரா आपको पाप से छुड़ाएगा உங்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார் आज आपके लिए अति आनंद मिलना चाहिए இன்றைக்கு உங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டும் आज ये मीटिंग में वचन सुन रहे हैं आज आप यीशु मसीह को पा लीजिए कल के लिए पोस्टपोन मत कीजिए जब तक यहोवा मिल सकता तब तक उसको खोज करो जब तक वो निकट है उसको पुकारो यही आज ही है अभी का समय है இன்றைக்கே நீங்கள் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாளை என்று சொல்லி சமயத்தை வீணாக்காதீர்கள் கடத்தாதீர்கள் இன்றைக்கே கர்த்தர் உங்களுடைய அருகில் இருக்கிறார் சமீபமாய் இருக்கிறார் அவரை கண்டடையத்தக்க ஒரு சமீபமாய் இருக்கிறார் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆஜ் ஹம் மெஹர்பானி சே ஆப்கோ புலாதே ஹே புகார்தே ஹே ஜீவன் கே ரோட்டி ஆப்கோ திலானா சாதே ஹே இன்றைக்கு அவர் தயவு செய்து அவருடைய மன உருக்கத்தோடு இன்றைக்கு அவர் உங்களை அழைக்கிறார் उनके पास आप दौड़ कर आना है अवर इडतले निंगल वोडी वारंगल आपको 3-4000 किलोमीटर जाने के लिए मैं नहीं कह रहा हूं उंगले उंगले ना 4000 5000 किलोमीटर पै सेंटर अवरे பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி நான் சொல்லவில்லை यहीं पर यीशु मसीह उपस्थित है இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து பிரசன்னமாய் இருக்கிறார் आपको उद्धार करना चाहते हैं उंगले रक्षिका अवर விரும்புகிறார் आपका जीवन के उद्धारकर्ता बनकर आपको अपना अपने राज्य के अंदर लेना चाहते हैं उंगले जीवन ले अवर रक्षकराग विरुम्बी उंगले अवर रक्षिका अवर विरुम्बुगिरार तो तीसरे बात को हम देखने जा रहे हैं மூன்றாவது விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் काफी लोगों के लिए आनंद है எல்லாருக்கும் ஆனந்தம் என்று சொல்லி देखिए दुनिया में लोग सोचते मुझे ये मिल गया वो मिल गया मुझे आनंद हो जाएगा உலகத்திலே ஜனங்கள் இப்படியாக சொல்வார்கள் எனக்கு அது கிடைத்து விட்டால் இது கிடைத்து விட்டால் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இதுவே எனக்கு போதும் மிகுந்த எனக்கு ஆனந்தம் என்று சொல்லி சொல்வார்கள் लेकिन मैं आपको पूरा आनंद की बात करना चाहता हूं ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு பேரின்பத்தை பரிபூர்ண ஆனந்தத்தை நான் சொல்ல உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் 100% ஆனந்த ஹே பரிபூர்ண ஆனந்தம் ஓ किसका आनंद मैं बताऊं அது யாருடைய ஆனந்தம் என்று சொல்லி நான் சொல்லவா பரமேஸ்வர் கா ஆனந்த ஹே அது ஆண்டவருடைய அந்த பரிபூர்ண ஆனந்தம் பரமேஸ்வர் கா சாந்தி ஹே அது தேவனுடைய சமாதானம் ஓ இயேசு காதே மேரா ஆனந்த் மே तुझे देता हूं இயேசு சொல்கிறார் என்னுடைய ஆனந்தத்தை உங்களுக்கு தருகிறேன் மேரா சாந்தி மே आपको देता हूं என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் மேரா ஆனந்த் आपको देता हूं என்னுடைய ஆனந்தத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் மேரா ஆனந்த் तुम्हारा में से कोई निकाल नहीं पाएगा என்னுடைய ஆனந்தத்தை உங்களிலிருந்து எவனும் எடுத்து போட முடியாது மேரா ஆனந்த் आपके अंदर रहेगा भरपूर रहेगा என்னுடைய ஆனந்தம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அது பரிபூரணமாக இருக்கும் कैसा आनंद है वो அது எப்படிப்பட்ட ஆனந்தம் परमेश्वर को क्या बात में आनंद होती है ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஆனந்தம் உண்டாயிருக்கிறது बच्चों को आनंदित करके वो आनंद होता है பிள்ளைகளை அவர் சந்தோஷப்படுத்தி அவர் மிகுந்த ஆனந்தம் அடைகிறார் जब मैं जवानी पन में था நான் வாலிபனா இருக்கும் பொழுது अभी तो बाल ने बड़ा हेयर स्टाइल वगैरह करता था मैं நான் மிகவும் அதிகமான हेयर स्टाइल தான் பண்ணுவேன் अभी तो है नहीं இப்பொழுது எனக்கு முடியே இல்லை अभी हमारे बच्चे लोग हेयर स्टाइल करके आएंगे இப்பொழுது பிள்ளைகள் நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணி வரும் பொழுது பாப்பா மே கைசே லக்ரேவும் இப்ப அப்பா நான் எப்படி இருக்கிறேன்
मुझे कैसे लगेगा எனக்கு எப்படி இருக்கும் बहुत अच्छा लग रहे हो எனக்கு மிகுந்த நீங்க நான் சொல்வேன் நீங்க நன்றாக நல்ல அழகாக இருக்கிறீர்கள் சொல்லி अभी मुझे बाल नहीं इसके बारे में मुझे कोई दुख नहीं है எனக்கு முடி இல்லாததால் அவங்களுக்கு முடி இருப்பதால் நான் துக்கம் அடைவதில்லை ஓலோக்கே ஆனந்தமே நான் ஆனந்த होता हूं அவர்களுடைய சந்தோஷத்திலே நானும் சந்தோஷம் அடைகிறேன் ஏ புற ஆனந்த இதுதான் பரிபூர்ண ஆனந்தம் यही यीशु मसीह का आनंद है இதுவே இயேசு கிறிஸ்துவினுடைய ஆனந்தம் दूसरों को आनंद देकर आनंदित तोना सबसे बेस्ट पूरा पूरा आनंद है மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்திலே நாம் ஆனந்தம் அடைவது அதுதான் பரிபூரண ஆனந்தம் अभी सोच के देखिए இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள் 2018 में 2018 आपके द्वारा किसको आनंद दिया है நீங்கள் யாருக்கு ஆனந்தத்தை சந்தோஷத்தை கொடுத்தீர்கள் தியா யாருக்காவது உங்கள் மூலமாக சந்தோஷம் கிடைத்ததா கொடுத்தீங்களா வீட்டம்மா கொடுத்திருப்பீங்கல்ல கொடுத்தீங்களா இல்லையா கொடுத்தாங்களா देखो सबसे पहले आनंद अपना बीवी बच्चों को साथ वालों को आनंद देने के लिए सीखना चाहिए முதலாவது நம்மோடு கூட இருக்கிற உறவுகாரர்களுக்கு நம்மோடு கூட இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு நாம் அந்த ஆனந்தத்தை கொடுப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் उसके बाद அதன் பிறகு थोड़ा आगे भी सोचना चाहिए பிறகு நாம் கொஞ்சம் எதிர்காலத்தை குறித்து நான் நினைக்க வேண்டும் आगे दूसरे लोगों को भी सोचना चाहिए மற்றவர்களை பற்றியும் நாம் நினைக்க வேண்டும் उन लोगों को प्रभु के पास मन फिराना चाहिए அவர் மற்றவர்களை நாம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப வைக்க வேண்டும் तब वो लोग प्रभु को वो लोग भी पाएंगे அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது वो लोग जब आनंद होंगे அவர்கள் அதனால் வருகிற அந்த ஆனந்தத்தை அடையும் பொழுது हमारा आनंद पूरा हो जाता है உங்களுடைய ஆனந்தம் அப்படியே பரிபூரணம் அடைகிறது मैंने बोला बड़ा आनंद நான் சொன்னேன் மிகுந்த சந்தோஷம் ज्यादा आनंद மிகுந்த ஆனந்த சந்தோஷம் और पूरा आनंद है परिपूर्ण आनंदम यीशु का आनंद है இது இயேசுவினுடைய ஆனந்தம் यीशु का आनंद क्या है இயேசுவினுடைய ஆனந்தம் என்ன दूसरों को आनंदित करके आनंद होता है மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷம் அடைவதுதான் இயேசுவினுடைய ஆனந்தம் हमको आनंद होने के लिए वो दुखों को भी आनंद से उसने सहन कर लिया यही उसका पूरा आनंद है நம்ம சந்தோஷமாக வைப்பதற்காக அவர் எல்லா துக்கங்களையும் அவமானங்களையும் சந்தோஷமாக அவர் சகித்து கொண்டார் இதுவே இயேசுவினுடைய ஆனந்தம் हमें दूसरों को आनंद देने वाला बन जाना चाहिए நாம் மற்றவர்களை சந்தோஷமாக வைக்கிறவர்களாய் மாற வேண்டும் तो योहन्ना के बारे में यहां पर हम पढ़ रहे हैं யோவானாவை பற்றி நாம் இந்த இடத்திலே படிக்கிறோம் யோவானை பற்றி இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம் யோஹன்னா பாப்திஸ்மா देने वाले उसके जन्म के बाद उसके विषय में वह एक भविष्यवाणी है योवान ज्ञान स्नान கொடுக்கிற அந்த யோவானை பற்றி நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் லூகா 1:14-15 லூகா 1:14-15 और जे आनंद और हर्ष होगा आनंद और हर्ष होगा और बहुत लोग उसके जन्म के कारण आनंदित होंगे बहुत लोग उसके जन्म के कारण बहुत लोगों को देने वाला एक पूरा पूरा आनंद है क्योंकि वह प्रभु के सामने महान होगा प्रभु के सामने महान होगा और दाखरस और मदिरा कभी ना पिएगा दाखरस और मदिरा कभी नहीं पिएगा और अपनी माता के गर्भ ही से पवित्र आत्मा से परिपूर्ण हो जाएगा पवित्र आत्मा से परिपूर्ण हो जाएगा कोई लोगों के बारे में बाइबल में इस तरह से हम पढ़ते हैं சிலரை பற்றி நாம் வேதத்திலே இப்படியாக படிக்கிறோம் तो मां के गर्भ में तुमको मैं चुन लिया हूं उन தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் मां के गर्भ में मैंने तुम्हें अभिषेक कर दिया देश के लिए भविष्यद्वक्ता होने के लिए தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை அபிஷேகித்தேன் உன்னை தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக எழுப்புவதற்கு யோவான் एक भविष्यद्वक्ता था யோவான் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் और लोगों को परमेश्वर के पास फेरने वाला था அவன் ஜனங்களை கர்த்தருக்கு அவன் திருப்பி விடுகிறவனாக இருந்தான் தானியேல் கிதாப் மே பர்ற காஃபி லோகோங் கோ பரமேஸ்வர் கே பாஸ் ஃபேர்னே வாலா தாரா கே சமான் அனந்த கால் தக் சமக்தா ரஹேங்கே அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்துகிறவர்கள் அவர்கள் அப்படியே நித்திய நித்தியமாய் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் சொல்லி தானியேல் கே கிதாப் தானியேல் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம் தோ பரமேஸ்வர் கே பாஸ் லோகோங் கோ ஃபேர்னே மே பூரா அமர ஆனந்த்
பரிபூர்ண ஆனந்தமே மில்தாக ஜனங்களை நாம் தேவனிடத்திலே மனம் திரும்பும் பொழுது அதிலே வருகிற சந்தோஷம் மிகுந்த பரிபூர்ண ஆனந்தமாக இருக்கிறது. தாரு பீனே சே மில்னே வாலா ஆனந்த் நஹி ஹை, மதுபானம் குடிப்பதனால் வருகிற ஆனந்தம் அல்ல. யோஹன்னா பப்திஸ்மா தேனே வாலா கே பாரே மே யஹான் லிக் ரஹா ஹை, யோவானுடைய யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த யோவானை பற்றி இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஓ கபி தாக்ரஸ் பியேகா தப் கபி கபி பி நஹி பியேகா மதிரா நஹி பியேகா லேகின் பவித்ர ஆத்மா சே பர்பூர் ரஹேகா. அவன் எப்பொழுதும் திராட்சை ரசமும் மதுவும் குடிக்காமல் இருப்பான், ஆனால் அவன் பரிசுத்த ஆவினால் நிறைந்து இருப்பான் என்று சொல்லி பச்பன் சே மா கே கர்ப் மே ஹி சே பவித்ர ஆத்மா சே பர் கயா ஹை. அவன் தாயின் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது அவன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தான். எதற்காக தேவன் அவனை நிரப்பினார்? லோகோ கோ பரமேஸ்வர் கே பாஸ் ஃபேர்னே கே லியே, ஜனங்களே அவன் மனிதர் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப செய்வதற்கு. இஸ்கே துவாரா காஃபி லோகோ கே ஆனந்த் கே காரண் ஹோனே கே லியே, இவன் மூலமாக அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகும்படி. ஹம் லோகோ கோ கிறிஸ்மஸ் கேக் தேனே சே உன்கோ ஹம் யே ஆனந்த் கம் நஹி தே பாயேங்கே. நாம் ஜனங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் சமயத்திலே நாம் கேக் கொடுப்பதனால் அவர்களுக்கு இந்த ஆனந்தத்தை நாம் கொடுக்க முடியாது. கிஃப்ட் தேனே சே பி ஆனந்த் நஹி தே பாயேங்கே, நாம் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்பதனால் அந்த ஆனந்தத்தை நாம் கொடுக்க முடியாது. பலே ஹம் தேதே ஹை அச்சா ஹை தேனா அச்சா ஹை லேகின் சப்சே பஹலே வோ லோகோ கோ இஷூ மில்னா சாஹியே. இதையெல்லாம் நாம் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும், ஆனால் இதை எல்லாவற்றையும் விட மேலாக இயேசுவை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தோ வோ லோகோ இஷூ கே பாஸ் ஃபேர் ஜாயேங்கே, அவர்கள் இயேசுவின் இடத்திலே மனம் திரும்பினால் படி ஆனந்த ஹை, படா ஆனந்த, பூரா ஆனந்த ஹை, சம்பூர்ண ஆனந்த ஹை, மிகுந்த ஆனந்தம் உண்டாகும், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், பரிபூர்ணம் ஆனந்தம் உண்டாகும். தோ யஹி யோஹன்னா கா ஜீவன் கா காசியத்தே ஹை, இதுவே யோவானுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியத்துவமாக இருந்தது. அவர் லோகோ கோ பரமேஸ்வர் கே பாஸ் ஃபேர்னா மத்லப் பஹுத் கடின் காம் ஹை, ஜனங்களை தேவனிடத்திலே மனம் திருப்புவது என்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு வேலையாக இருக்கு. அவர் காஸ் கர்க்கே யோஹன்னா கே லியே பஹுத் கடின் காம் தா, ஆனால் முக்கியமாக நாம் பார்க்கிறோம் யோவானுக்கு அது மிகப்பெரிய ஒரு கடினமாக இருந்தது. கியோங்கி உஸ்கே 400-500 வருஷத்தக் பூரா பூரா அந்தேராமே டுபே ஹுவே தே சப் லோக் பரமேஸ்வர் சே தூர் ஃபேர் கே பஹுத் தூர் சலா கயே தே, பஹுத் தூர் சே உன்கோ ஃபேர்னே மே உன்கோ பஹுத் கடின் மேனத் கருக்கே பிரச்சார் கண்ணா படா ஹை. அந்த யோவான் வருவதற்கு முன்பதாக நாம் பார்க்கிறோம் ஜனங்கள் 400-500 வருடங்கள் அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் ஒரு இருளிலே ஜனங்கள் மிகவும் தூரமாக இருந்தார்கள். அந்த இடத்திலிருந்து அவர்களை தேவனிடத்திலே கொண்டு வருவது திருப்புவது அவனுக்கு மிகவும் கடினமான ஒரு வேலையாக இருந்தது. உன்கேலே கடின் பிரச்சார உஸ்கோ கர்ணா படா ஹை, அவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு கடினமான ஒரு ஒரு முக்கியத்துவமான அந்த இடத்துல ஒரு ஒரு இதோடு அவனுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருந்தது. லோக உஸ்கோ பிரச்சார் கோ தேக்கே டர் ஜாதே தே, ஜனங்கள் எல்லாம் அவனுடைய அந்த பிரசங்கத்தை கேட்டு அப்படியே ஒரு பயந்து நடுங்கினார்கள். எலியா ஜெய்சே தாகத் கே சாத் ஓ பிரச்சார் கர்த்தா, எலியாவை போல வல்லமையும் பலத்தினால் நிறைந்தவனா இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணினான். உஸ்கே பிரச்சார் கே சாம்னே கோய் பானா நை போல் பாத்தே தே, அவனுடைய பிரசங்கத்திற்கு முன்பதாக யாரும் அந்த இடத்துல ஒரு ஒரு சாக்கு போக்கு சொல்ல முடியாது இருந்தது. ராஜா கோ பி ஜாகே சீதா பத்தா தே தே துமாரா கலத் ஹை கர்கே, ராஜாவின் இடத்திலே போய் நேரடியாக சென்று நீ தவறானவன் என்று சொல்லி உன் இடத்திலே தவறு இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டினான். உஸ்கேலே அப்ன ஜான் பி உஸ்னே பலிதான் தியா ஹை, அதை சொல்லிவிட்டு அவன் அதற்காக தன்னுடைய உயிரை கூட அவன் கொடுக்க துணிந்தான். லோகோ கோ பரமேஸ்வர் கே பாஸ் ஃபேர் கர் லே கரானா ஹை, ஜனங்களை தேவனிடத்திலே மனம் திருப்பி கொண்டு வர வேண்டும். யஹி ஆனந்த் கி பர்பூரி ஹை, இதுதான் பரிபூர்ண ஆனந்தம். தூஸ்ரோ கா ஆனந்த் தேனமே ஆம் ஆனந்த் ஹோதே ஹை யே ஈஸ்வர் கா ஆனந்த ஹை, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நாம் அதன் மூலமாய் வருகிற நமக்கு அந்த கிடைக்கிற அந்த சந்தோஷம் அதுதான் ஒரு பரலோக ஆனந்தம், அதுதே தேவனுடைய பரிபூர்ணமாய் இருக்கிறது. நை பாஸ்டர் ஜி முஜே தோ ஏக மகான் மில் ஜாயே, காடி மில் ஜாயே, நௌக்கரி மில் ஜாயே, பிபி மில் ஜாயே, பச்சே மில் ஜாயே, பஸ் யஹி ஜீவன் ஹை, காலி ஆயா காலி ஜானா, முஜே யே சப் தூஸ்ரோ கா ஆனந்த் மே கான் தே பாங், மை குத் துக் ஹூ, ஐசா கர்கே போலேங்கே ஆப்கோ மன் ஃபிர்னா ஹோகா, அப்னா ஸ்வார்த்திபன் சே ஆப்கோ பார் ஆனா படேகா. நீங்கள் இப்படியாக சொல்லக்கூடாது, இல்லை பாஸ்டர் ஜி நானே எங்கே, எனக்கே இன்னும் வீடு கிடைக்க வேண்டியது இருக்குது, எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்க வேண்டியிருக்குது, எனக்கு வண்டி வாங்க வேண்டியிருக்குது, எனக்கு திருமணமாக வேண்டியிருக்கிறது, இப்படி நான் இதிலே போய் நான் எங்கே மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவேன், அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை, எனக்கு முதலாவதாக இதெல்லாம் கிடைக்க வேண்டும், அப்பொழுது நான் சந்தோஷம் அடைவேன் என்று சொன்னால் இது ஒரு சுயநலம். இந்த சுயநலத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் வெளியே வாருங்கள். லுக் பியான் ஆப்கே பரிஷானி சே பாஹர் ஆக்கர் கே தூஸ்ரோ கோ பி தேகோ பரமேஸ்வர் கா ஆனந்த் உன்கே பாஸ் பி ஜானே தோ, பரமேஸ்வர் ஆப்கா படா ஆனந்தேரா, ஜாதா ஆனந்தேரா,
पूरा आनंद दे रहा, सबको बांट सकते हो, ऐसा आनंद स्वर्गीय आनंद परमेश्वर आपको दे रहा है। பிரச்சனையின் அந்த குழிக்குள்ளிருந்து நீ வெளியே வந்து நீ வெளியே பார், ஆண்டவருடைய அந்த ஆனந்தத்தை பார், மற்றவர்களுக்கு நீ எப்படி அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜனங்களை திருப்பி நீ அதிலே கிடைக்கிற ஆனந்தத்தை நீ பார், அதுதான் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம், பரிபூர்ண ஆனந்தம் அது உனக்கு உண்டாகிறது. பவித்ர ஆத்மாசே பர்பூர் ஹோஜானா, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்ப வேண்டும். பவித்ர ஆத்மா சே சோட்டா பச்சா பர் ஜாயேகா தோ கியா ஹோகா, இப்பொழுது இந்த சின்ன குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது என்ன ஆகும்? ஏக்தம் உச்சலனே லகேகா, அது அப்படியே ஒரு குதித்து எழும்ப ஆரம்பித்து விடும். ஆனந்த சே பர் ஜாயேகா, அது அப்படியே ஒரு ஆனந்தத்தினால், மிகுந்த சந்தோஷத்தினால் நிரம்பி விடும். அமர கலிசா மே சீஸ் ஹோ சக்தா ஹை, நம்முடைய சபையிலே இது நடக்க வேண்டுமா? சோட்டா வோ பிச்சே மே வோ பச்சே ஹை ஜஸ்பர் ஔர் யே ஜோயல் ஔர் ஜாய் சப் லோக்கு அபிஷேகம் மில் சக்தா ஹை, ஜாய்க்கும் ஜோயலுக்கும் அப்படி ஜாஸ்பருக்கும் அபிஷேகம் கிடைக்க முடியுமா? முடியுமா முடியாதா? மாக்கு கர்ப்பமே அகர் மில் சக்தா தோ கர்ப்புக்கு பாராக உனக்கு தோவி மிலி சக்தா ஹை, தாயின் கர்ப்பத்திலே அந்த ஆனந்த அபிஷேகம் கிடைக்கும் என்றால் வெளியிலே கண்டிப்பாக கிடைக்கும். ஆனே வாழ தினோமே ஹம் எக்ஸ்பெக்ட் கரங்கே அமர பச்சலோ பவித்ர ஆத்மா சே பர்பூர் ஹோ ஜாயேங்கே, வரும் நாட்களில் நாம் எதிர்பார்ப்போம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று. யோவானை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, லூக்கா கா ஏக் கா இக்தாலிஸ் மே, லூக்கா 1:41 இப்படியாக எழுதியிருக்கிறது. அபி பச்சா கியோ உச்சலா பத்தா சல் கே ஆப்கோ, இப்பொழுது பிள்ளை ஏன் துள்ளிச்சு என்று சொல்லி உங்களுக்கு தெரிகிறதா? கியோங்கி பவித்ர ஆத்மா சே பர் கயா ஹை, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டது. இத்னா தாக்கத் மா உன்கே ஊபர் ஆ கயா ஹை, அவ்வளவு பெரிய வல்லமை அதன் மேல் வந்து விட்டது. மரியம் நே நமஸ்கார் கே, மரியம் கே நமஸ்கார் சுன்தேவே பவித்ர ஆத்மா எரிசபாக்கு ஊபர் உத்தர கர ஆ கயா ஹை, மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுதே அந்த பிள்ளை ஆவினால் நிரப்பப்பட்டு துள்ளிச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். எலிசபெத்தினுடைய வயிற்றுக்குள் இருந்த அந்த பிள்ளையின் மேல் அந்த அபிஷேகம் இறங்குகிறது. இத்தனை அபிஷேகாக ஜாதா ஆகிய பச்சக்க பூபர்வி ஆப்படுகையா, எலிசபெத் மேல் அவ்வளவு நிறைய பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவளும் நிறைந்த அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையும் நிரப்பப்படுகிறது. ஐசாதி நமர கலிசியமே அனச்சை, அப்படிப்பட்ட நாள் நம்முடைய சபையிலும் வர வேண்டும். சவுல் கே பாரமேன் மகாபரம் தேக்கிற, சவுலை பற்றி நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். வஹாம் பர் பவிஷ்ய தோக்தாவுக்கு எக் ஜகமே உன்கோ மில்னே கிலே சாமுவேல் கோ மில்னே கிலே கயா தா, சவுல் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசியாகி சாமுவேல் இடத்தில் அவர் அவரை பார்க்க அவர் காண போகும் பொழுது வஹாம் பர் பவித்ர ஆத்மாக்கு அபிஷேக் சி சாரே நபிலோ பவித்ர ஆத்மா சே பர்க்கர் பவிஷ்வாணி பத்தாரேத்து, எல்லாரும் அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்ல, தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். சவுல் தமாஷா தேக்னேங்களே கயா தா, சவுல் அந்த இடத்துல வேடிக்கை பார்க்க சென்றிருந்தார். யஹா கியா ஹோ ரஹா கஹா பர் சாமுவேல் கஹா டூண்டனே கே லியே ஜா ரஹா தா, சாமுவேல் எங்கே என்று சொல்லி அவன் தேட தேட சென்றிருந்தான். உஸ்கே ஊபர் பவித்ர ஆத்மா ஆ கயா, அவன் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கபி ஜிந்தகி மே கபி பவிஷ்வாணி கியா நே வோ பி பவிஷ்வாணி போல்னா சுரு கர், அவன் வாழ்க்கையில எப்பொழுதே தீர்க்க தரிசனம் சொன்னதே இல்லை, ஆனால் தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கும் பொழுது அவனும் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். அமர சர்ச் மே சப் லோகோ கோ பரமேஸ்வர் ஐசா பாரு தாக்கத் சே பர்னா சாத்தே ஹை, இன்றைக்கு தேவன் நம்முடைய சபையும் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார். ஓய் தாக்கத்வான் பனேங்கே, அவர்கள் தான் வல்லமையானவர்களாய் மாறுவார்கள். சே மைனா கா பச்சா ஹை, மத்லப் மா கே கர்ப்பஸ்தான் மே ஆ பைபிள் படேங்கே தோ பதா சலேகா உஸ் சமய மே ஆ புஷ்டன கிட்னா மைனா ஹோ கயா, போலேங்க 3 மைனா ஹை 4 மைனா ஹை 8வா மைனா சல் ரஹா ஹை, அபி எலிஷபா கோ பூச்சேங்கே போலேங்க சட்டா மைனா 6th மந்த் ரன்னிங் ஹை, அபி 3 மைனா பாக்கி ஹை, லேக்கின் 6th மந்த் மே பச்சா உச்சல் ரஹா ஹை பவித்ர ஆத்மா சே பர்பூர் ஹோ கர்கே. நீங்கள் நம்முடைய யாரா யார் இடத்துல 3 மாதம் 4 மாத கர்ப்பிணியா இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல எலிசபெத்துக்கு 6 மாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே துள்ளிச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் லூகாக்கு ஏக்குமே, இன்னும் லூகா 1 அதிகாரத்திலே நாற்பத்தி 44 படிக்கலாம். தேகோ ஜோயி தேரே நமஸ்கார் கா சப்த शब्द मेरे कानों में पड़ा तो ही बच्चा मेरे पेट में आनंद ही उछल पड़ा
பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சு. முதல்ல பவித்ராத்மாக்கு அபிஷேக் பானேசு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவதனாலே பூரா ஆனந்த மில்தாக, பரிபூர்ண ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. துசுரோக்க பிரபுக்கே பாஸ் மன்ஃபிரா லானேசு, மற்றவர்களை நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் மனம் திரும்பி கொண்டு வரும் பொழுது பூரா ஆனந்த மில்தாக, பரிபூர்ண ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் அது கிடைக்க வேண்டும். சப் லோகோக்கு அபிஷேக் மில்னா சாயே, எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் கிடைக்க வேண்டும். ஆஜ் பரமேஸ்வர் தேனா சாதே, இன்றைக்கு எல்லாருக்கும் அந்த அபிஷேகத்தை தேவன் தர விரும்புகிறார். தோ ஐ எம் சப் கடே ஹோ ஜாயேங்கே, எல்லாரும் நாம் எழுந்து நிற்கலாம். ஐ எம் பிரார்த்தனா கரேங்கே, நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹமே உத்தார் மில்னா சாயே, நமக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும். உத்தார் கர்த்தா மில்னா சாயே, ரட்சகர் கிடைக்க வேண்டும். பவித்ர ஆத்மாக்கு அபிஷேக் மில்னா சாயே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கிடைக்க வேண்டும். அவர் லோகோக்கோ பரமேஸ்வர் கே பஸ்லானா சாயே, ஜனங்களை நாம் தேவனிடத்திலே மனம் திருப்பி கொண்டு வர வேண்டும். ஆனந்த மிலேகா, மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதி ஆனந்த மிலேகா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். ஆனந்த் கி பர்பூரி மிலேகா, பரிபூர்ண ஆனந்தம் நமக்கு உண்டாகும். பூரா பூரா ஆனந்த மிலேகா, பரிபூர்ண ஆனந்தம் நமக்கு உண்டாகும். ஆஜ் பிரபு தேனா சாதே, இன்றைக்கு அந்த ஆனந்தத்தை தேவன் தர விரும்புகிறார். நம்ம ஜீவன் பவித்ர ஆத்மா கே அபிஷேக் படுத்தே சல ஜாயேகா, நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெருகிக் கொண்டே இருக்கும். நய நய வரதான் காம் கரேகா, புதிய புதிய வரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். நம்ம விசுவாசி லோகம் கி ஹாத்தோ சே சின் சமத்கார் ஹோனே வாலா, நம்முடைய விசுவாசிகள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. நயன கீத ரச்சனை வாலா ஹே, புதிய புதிய பாடல்கள் எழுத போகிறார். நயன சின் சமத்கார் ஹோனே வாலா ஹே, புதிய புதிய அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. அப் த கோய் பி சோச்சானை சுனானை கோய் பி யாத் பி நை ஆயே கிசுக்கு பத்தாய் நை சலா ஆசே கம் அமர கலிசமே ஹோனே வாலா ஹே. இதுவரை நீங்கள் கண்டிராத கேட்டிராத கேள்விப்படாத காரியங்கள் எல்லாம் நம் மூலமாக நம்முடைய சபையிலே நடக்க போகிறது. சப்சே துச்ச கெனவே அம்லோக்கே துவாரா பரமேஸ்வர் கே ராஜ்ய கே பாந்த கம் ஹோனே வாலா ஹே. நம் ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட நம் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணி நடக்க போகிறது. எலிஷபா எக் புட்டி அவரத்தை பாஞ்சித்தி உஸ்கா பேட் மெசேஜ் ஜன்ம யோகன்னா கே துவாரா இஸ்ராயல் லோக் ஈசு மசி கே பாஸ் லௌட் கே ஆயே ஹே. எலிசபெத் ஒரு வயதானவளும் அலடியுமாய் இருந்த அந்த வயிற்றிலே உருவான அந்த குழந்தையின் மூலமாக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி வந்தார்கள். ஆஜ் வி அமாரா துவாரா பலே அம் கொல்லாகிறா ஹை அம் பாஞ்சி ஜெயசி பட ஹை அமார படோத்தி ஹோனை பாரா ஹை லேகின் பலே லேட் பி ஹோ பரமேஸ்வர் கா காம் அமர கலிசியா மே மே பதா ரஹும் பவிஷ்யவாணி கே ரூப் மே ஜரூர் அமாரா கலிசியா மே ஹோனே வாலா ஹை. இன்றைக்கு நமக்கும் பார்ப்பதற்கு அப்படியே ஒரு மலட்டு தன்மையாய் ஒன்றுமே பெருக்கம் இல்லாமல் உருவாக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் லேட்டாக வந்தாலும் கண்டிப்பாக அது மகிமையாக அது வரப்போகிறது. இது நான் ஒரு தீர்க்க தரிசனமாக நம்முடைய சபைக்கு நான் உரைக்கிறேன். நார்மல் பச்சலோகனை யோகன்னாக்கே ஜெயசி சாமர்த்திய பரவே பச்சலோகம் கோ பரமேஸ்வர அமரலே தேனே வாழாக. சாதாரணமான குழந்தைகள் அல்ல, யோவானை போல வயிற்றில இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வல்லமையால் நிரப்பப்பட்ட குழந்தைகளை தேவன் நமக்கு தர கண்டிப்பாக நல்ல உச்சிதமான மணிகளாலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு போஜனத்தினாலும் நம்மை தேவன் திருப்தியாக்குவார். ஜரூர் பிரபு கருணை சார, கண்டிப்பாக தேவன் நம் மூலமாக இதை செய்ய போகிறார். விசுவாஸ் கே சாத் தன்யவாத் கரேங்கே, விசுவாசத்தோடு நாம் நன்றி சொல்வோம். யீஷு நே கஹா மேரா ஆனந்த் மே துஜே தேதா ஹூம், யீஷு நே கஹா மேரே ஆனந்த் மே துஜே தேதா, என்னுடைய ஆனந்தத்தை நான் உனக்கு தருகிறேன். மேரே ஆனந்த் கோ துஜ்சே கோய் நை நிகால் பாயேங்கே, என்னுடைய ஆனந்தத்தை உன்னிடத்திலிருந்து யவனும் எடுத்து போட முடியாது. தும் முஜ்மே பனா ரஹோகே மே துஜ்மே பனா ரஹூங்கா, நீ எனக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது நானும் உனக்குள்ளே நிலைத்திருப்பேன். தும் பஹுத் சாரா ஃபல் லாஓகே, நீ அதிக மிகுந்த கனிகளை கொடுப்பாய். பிதா கி மகிமா இஸ்ஸே ஹோகி, பிதாவுக்கு இதன் மூலமாக மகிமை உண்டாகும். மேரே ஆனந்த் துஜ்மே பனா ரஹேகா, என்னுடைய ஆனந்தம் உனக்குள்ளே நிலைத்திருக்கும். காஃபி சாரே ஃபல் லானே சே அமே ஈஸ்வரி ஆனந்த அமே மில்தா ஹை, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது நமக்கு பரலோக நமக்கு தெய்வீக ஆனந்தம் நமக்கு உண்டாகிறது. उसको कोई नहीं निकाल पाएंगे, அதை யாரும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. हमारा कितने दुखों के बीच में भी நாம் நம்முடைய துக்கத்தின் மத்தியிலும் கூட துசுரோக்கோ பிரபுக்கு ஆனந்த் ஜபம் திலாத்தே ஹே, நாம் மற்றவர்களுக்கு நாம் தேவ சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது அமர ஆனந்த் பர்பூரி ஹோ ஜாதா, நம்முடைய ஆனந்தம் பரிபூர்ணம் அடைகிறது. அமர துக் பீச்சே ரா ஜாதா, நம்முடைய துக்கம் எல்லாம் மறைந்து விடுகிறது. துசுரோக்கோ பிரபு மே லானே மே ஹி பர்ஃபெக்ட் ஆனந்த் மில் சக்தா ஹே, மற்றவர்களை நாம் தேவனுக்குள்ளே கொண்டு வரும் பொழுதுதான் பரிபூர்ண ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. யஹி ஆனந்த் கே லியே ஹம் அப்னா கோ சமர்ப்பண் கரேங்க, இந்த ஆனந்தத்திற்கு நாம் நம்மை நாமே தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். சப் லோக் பிரார்த்தனா கர்த்தே தன்யவாத் கர்த்தே ரே, நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே ஜெபித்து நன்றியோடு ஸ்துதி சொல்வோம். சப் லோக் ஜோர் சே பிரபு கோ ஸ்துதி கரேங்க, ஹalleluya.
जोर से राधुरा खा बा 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 आनंद आनंद है हालेलुया शाबा लाब कर रबी अंतरबा रीमा लाब कर रियांतरबा दीना शियाक कर रबिया हाल में रिया कर रबिला होल बार रसिया सुरा बाला मालूशी हालेलुया हाल में रियांतरबा अमें आनंदी आनंद है मेरे यीशु के चरणों में आनंदी आनंद है मेरे यीशु के चरणों में आनंदी आनंद है मेरे यीशु के चरणों में पाप मेरा क्षमा हुआ शाप मेरा निकल गया यीशु के रक्त द्वारा पाप मेरा क्षमा हुआ शाप मेरा निकल गया यीशु के रक्त द्वारा नया जीवन यीशु में रूप यीशु में पवित्र आत्मा द्वारा नया जीवन यीशु में कृपा जीवन यीशु में पवित्र आत्मा द्वारा आनंद आनंद है मेरे यीशु के चरणों में आनंद आनंद है मेरे यीशु के चरणों में कुदुगलम कोंडाट में இயேசுவில் சன்னிதானத்தில் என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமானந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமானந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆமென் ஆனந்த ஹே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரார்த்தனா கரेंगे நாம் எல்லாரும் ஜெபிப்போம் ஹல்லேலூயா स्वर्ग के पिता हम धन्यवाद करते हैं परलोक पिताவே நாங்கள் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு மிலாவா बड़े आनंद के लिए हम धन्यवाद देते हैं எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த மிகுந்த சந்தோஷத்துக்கு ஸ்தோத்திரம் அதி आनंद के लिए हम धन्यवाद देते हैं மிகுந்த आनंद சந்தோஷத்துக்கு நன்றி ज्यादा आनंद के लिए धन्यवाद करते हैं மிகுந்த आनंद சந்தோஷத்துக்கு நன்றி और पूरा पूरा परिपूर्ण आनंद आज हमें देने जा रहे हैं आपका ही आनंद हमें दे रहे हैं इसके लिए हम आपको धन्यवाद करते हैं இன்றைக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை எங்களுக்கு தர போகிறீர் உங்க ஆனந்தத்தை எங்களுக்காக நீர் தர போகிறீர் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே हमारे लिए आप देने वाले सारे आशीष के लिए धन्यवाद करते हैं எங்களுக்காக நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி हमारे बच्चे लोग सब इसको पाए आपके अंदर मगन हो जाएं आपके पास लोगों को फेर कर लेकर आएं आपके आनंद के भागीदार हो जाएं எங்களுடைய எல்லா பிள்ளைகளும் இந்த ஆனந்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் எல்லா ஜனங்களையும் உம்மிடத்திலே மனந்திருப்பி கொண்டு வந்து உம்முடைய ஆனந்தத்தை உம்முடைய பரிபூர்ண ஆனந்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் நாங்கள் எல்லாரும் எங்க எல்லாரையும் உம்முடைய கரங்களுக்குள்ள நாங்கள் ஒப்புவிக்கிறோம் கல் ஷாம் கா மீட்டிங் பர்சன் ஷாம் கா மீட்டிங் ஔர் அப்த பேர் ஹோனே வாலே சாரே மீட்டிங்ஸ் மே பவித்ர ஆத்மா ஆசிஸ் தேனே கே லிய பிரார்த்தனா கர்த்தே ஹே நாளைக்கும் நாளை கழித்தும் நடக்க போகிற அந்த ஒவ்வொரு ஆராதனைகளையும் பரிசுத்த ஆவியானுடைய கரங்களுக்குள்ளே கொடுக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனைகளும் தேவ ஆவியானுடைய வல்லமையான கரங்களுக்குள்ளே ஒப்புவிக்கிறோம் ஜரூர் ஏ படி ஆனந்த் பரிபூர்ண ஆனந்த் கே சாத் ஆப் நயா சால் மே நயா நயா ஆசிஸ் கே சாத் ஆப் ஹமே லேகே ஜானே வாலே ஹோ ஹம் ஆப்கா தன்யவாத் கர்த்தே ஹே இந்த புதிய பரிபூர்ண வல்லமையான ஆனந்தத்தினால் நாங்கள் நீர் எங்களை நிரப்ப போகிறீர் இந்த புதிய வருடம் இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண ஆனந்தத்துக்குள்ளும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்குள்ளும் எங்களை நீங்க கொண்டு செல்ல போகிறதற்காக நன்றி இயேசு மசீஹே நாமத்தில் மாங்கதாம் ஸ்வர்கே பிதா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் நம்ம பிதா பரமேஸ்வர் கா பிரேம் புத்திர இயேசு மசீஹே கா அனுகிரக பவித்ர ஆத்மா கா சங்கதி ஹம் சப்கே சாத் ஹமேஷா பனா ரஹே ஆமென்